மாத்தி கேமர். ஸோ போன வாட்டி நான் வந்து ஹவு டு டவுன்லோட் பிசி கேம்ஸ் எப்படின்னு தமிழில் சொன்னேன், அதாவது எப்படி பிசி கேம்ஸ் டெவலப் பண்ணணும்னு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்க அந்த லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன், மறுபடியும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர்ஸ், அதாவது எப்படி நம்ம வந்து புதுசாக வந்த சாஃப்ட்வேர்ஸ், அடோப், அதாவது ப்ரீமியம், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இந்த மாதிரி பேசிக் சாஃப்ட்வேர், ஃபோட்டோஷாப், இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நெட் ஆனில் இருக்கணும். ஸோ நெட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்றைக்கி சொன்னதே தான். ஸோ என்னென்னா, நீங்கள் விண்டோஸ் 8 இல்லை 7 யூஸராக இருந்தால் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணுங்கள். விண்டோஸ் 10 யூஸராக இருந்தால் நீங்கள் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜை யூஸ் பண்ணுங்கள். இது என்னோடய ரெக்கமெண்டேஷன். ஏன்னா விண்டோஸ் 10 எட்ஜ் தான் பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி நல்லா பண்ண சொல்லிக்கிறேன், கூகுளில் போய்ட்டு 8x2 PC இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது எல்லா லேட்டஸ்ட் ஆப்பும் இதில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 16 hours முன்னாடி வந்தது, 1 day ஆகும். இப்படி நீங்கள் நிறைய சாஃப்ட்வேர்ஸ், 3D சாஃப்ட்வேர்ஸ், எடிட்டிங் சாஃப்ட்வேர் எல்லாமே இருக்குது. கிராஃபிக்ஸ் டிசைனிங் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஸோ இதை சாஃப்ட்வேர் லோட் பண்ணிக்கலாம். ஆட்டோ கேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ கேட் வந்து 2018 OS டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் விண்டோஸ் 10 இல்லை விண்டோஸ் 8.1 அப்புறம் மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸ், எல்லா மல்டிமீடியா சாஃப்ட்வேர்ஸும் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெவலப்மெண்ட்ஸ், எல்லா டெவலப்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இதில் இருக்குது. அதே மாதிரி ஆன்டி வைரஸ், உங்களுக்கு பிடிச்ச ஆன்டி வைரஸ் நீங்கள் இதில் ஏற்றிக்கலாம். ஸோ எல்லாமே அதே மாதிரி எஜுகேஷன்ஸ் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அப்புறம் சாஃப்ட்வேர் கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா, 3D அனலைசிஸ், 3D அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி நிறையா டிசைனிங்க்கு, வீடியோ எடிட்டிங் இதெல்லாம் பண்ணிக்கிறவங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி கேம் மேக்கர்ஸ், கேம் உருவாக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது நிறையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ஹோம் வந்துட்டேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ ஃபோட்டோஷாப் வேணும் அப்படின்னா, ஃபோட்டோஷாப் அப்படிங்க கொடுத்தீங்க அப்படின்னா, வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அடோப் ஃபோட்டோஷாப் CS5, ஸோ 1 month முன்னாடி வந்தது. ஸோ CS5 வந்து புதுசு. அதே மாதிரி அடோப் ஃபோட்டோஷாப் CC, ஸோ நிறைய பேருக்கு CC தேவைப்படும், கிராஃபிக்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு, கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுற ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி அடோப் ப்ரீமியம், நீங்கள் அடோப்னு போட்டனாலே அடோப் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்துடும். பார்த்தீங்கன்னா அடோப் மீடியா என்கோடர், அடோப் ஆடிஷன், ஸோ எல்லாமே இருக்கும். அதே மாதிரி அடோப்ல உள்ள எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே வந்துடும், சீடு அண்டு கேப்பிட்டிவ், அடோப் பிரிட்ஜு, அடோப் ப்ரீமியம் ரஷ்ஷு, இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேர்ஸும் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்து அடோப் CS5 நான் டவுன்லோட் பண்ண போகிறேன் வச்சுக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அந்த சாஃப்ட்வேர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து என்னடா டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு நினச்சிடாதீங்க, நீங்கள் ஃபுல்லாக கீழே வாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும். ஸோ இதில் வந்து ஹவு டு இன்ஸ்டால் தி சாஃப்ட்வேர்னு ஒரு இது இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வீடியோ, இந்த வீடியோ ஓடும். அந்த நீங்கள் பார்த்து கூட நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு எப்படி இன்ஸ்டால் பண்ண தெரியலைன்னா இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் அதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து 1.5 GB, இதை நீங்கள் டவுன்லோட் ஃபுல் செட்டப் எப்படி கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் ஆகலையேன்னு வெயிட் மற்றப்படாதீங்க, டவுன்லோட் ஆகும். இந்த மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லும். நீங்கள் கொடுத்துட்டாலே கொஞ்சம் ஒரு 10 seconds வெயிட் பண்ணிங்கனாலே
அதுவே டவுன்லோட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்களா வந்துருச்சு. ஸோ ஸ்டார்ட் ஆன கொடுத்து அதை ரன் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்து என்ன போட போகிறேன் அப்படிங்கிறது நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கத்தி கேமர். சைனிங் ஆஃப். பீஸ்.